ஜாக்கி சிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிறது ராத் அகேலே ஹே. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான இன்று வெளியான திரைப்படத்துடைய வீடியோஸ் தான் இந்த எபிசோடில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாருங்களேன், வீட்டில் ரிலீஸ் ஆகிற படம் 12 மணி ரிலீஸ் ஆகுது, பார்க்குறோம், அதை வந்து ரிவ்யூ பண்ணுறோம். இப்படிலாம் வாழ்க்கையில் நினச்சி பார்த்தோமா? பாருங்கள், அதெல்லாம் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகுது, எல்லாம் தேட்டருக்கு போய் பார்க்கிங் போட்டு போய் பார்க்கணும். ஸோ இப்படி நடக்கும்னு யாரும் நினச்சி பார்த்தா எல்லாம் கோவிட் பண்ண வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ரெடி, எனிவே நம்ம இப்போ விமர்சனத்துக்கு போக போகிறோம். இந்த வீடியோ முடிவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ விரிவான ராத் அகேலே ஹே திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்துக்கு போக போகிறோம். ஸ்டே டியூன் ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி எழுதிய உப்பு காத்து மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் வரிசையில் உலக சினிமா விமர்சனங்கள் பாகம் 1 மற்றும் பாகம் 2 அமேசான் கிண்டலில் வாசிக்க கிடைக்கிறது. புத்தகங்களை படித்துவிட்டு உங்கள் கருத்துக்களை பகிரவும். யாழ்னி ஜுவல்லர்ஸ் இமிடேஷன் ஜுவல்லரிக்கு உள்நாட்டு வெளிநாட்டு தேவைகளுக்கு இந்த எண்ணெய் தொடர்பு கொள்ளவும். ராத் அகேலே ஹே 2020 வெளியான ஒரு கிரைம் டிராமா ஃபில். ஆனா இந்த திரைப்படம் எதை ஒத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைஸ் ஹவுஸ் படம் பாத்தீங்களா? ரைட், அது ரொம்ப ஃபேமஸான ஒரு படம். அது அந்த படத்தினுடைய நகலோ அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் அப்படி தானே வச்சுக்காங்களேன், ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் அதே எடுத்தோம்னா அவன் கார்பரேஷன் சொல்லுவாங்க. இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அவர் துப்பாக்கால் சுடப்பட்டு இறந்து போகிறார். அவர் எப்படி செத்தார், யார் சாவடிச்சாங்க, இதுதான் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன். இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்பூர் அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய செல்வ செழிப்புள்ள ஒரு பெரிய பணக்காரர் அவர். அவர் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அன்றைக்கி நைட் அவர் ஃபஸ்ட் நைட்டுக்கு தயாராக இருக்கும்பொழுது துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்து போகிறார். இது யார் கொலை பண்ணாங்க அப்படின்ற விசாரிக்கக்கூடிய பொறுப்பு நம்ம நவதீன் சித்திக்கு வருது. அவர் வந்து ஜத்தில் யாதவ். அவர் நூல் பிடிச்சிக்கிட்டு அந்த கொலையை யார் தான் பண்ணாங்க அப்படின்ட்டு தேடி போய் உண்மையான கொலையாலே அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. 2019 செப்டம்பர் மாதம் வெளியான படம் நைஸ் அவுட். இந்த படம் வந்து நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். இந்த படத்தினுடைய கதை லைட்டாக சொல்கிறேன். ஒரு பெரிய பணக்காரர், அதாவது லட்சோப லட்சம் கோடி கோடி மில்லியன் கணக்கில் வச்சுருக்க ஒரு பெரிய பணக்காரர் இறந்து போயிடுவார். மறுநாள் காலைல பார்த்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி செத்து விட்டார் அப்படின்ட்டு. இந்த கொலை யார் தாங்க செஞ்சாங்க அப்படின்ற பொறுப்பை நம்ம டேனியல் கிரிக் ஜேம்ஸ்பாண்ட் தான் அவர் தான் வந்து ஒப்படைப்பாங்க. அவர் கண்டுபிடிக்க போவார். இதில் என்னென்னா, இதுக்கு வந்து ஃபுல் மோட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மார்த்தான்னு ஒரு நர்ஸ் இருப்பான். ஸோ அவள் தான் இதை கொலை பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்துலையும் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராதிகாப்தே. அவங்க தான் அதை கொலை பண்ணாங்கன்ட்டு எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க. என் படத்துலேயே ஃபஸ்ட்டிலே அதான் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு தான் கொலகாரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இது நைஃப் சவுக் மாதிரியே இருக்குது அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாதுன்ட்டு நிறைய கிளைக்கதைகளையும் நிறைய சுவாரஸ்யமான உட்பொருள்களையும் உட்பகுதிகளையும் இணைச்சி இந்த படத்தை வந்து வேற லெவல் கட்டி போயிருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து அந்த படத்துலேருந்து அப்படி அப்பட்டமாக உருவிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காகவே ஸ்க்ரீன் ரைட்டர் ஸ்மிதா சிங் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு திரைக்கதையை இந்த படத்திற்காக அளித்திருக்கின்றார். இன்னும் கேட்டால் இந்த திரைப்படம் வந்து தியேட்டரில் பார்த்தோம்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்பப்போ பாஸ்லாம் பண்ணி பார்க்காம ஒரு முழு ஸ்ட்ரெச்சில் இந்த படத்தை பார்த்தோன்னா இது வந்து இன்னும் ரசிக்கத்தக்கதாகவே இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். ஸ்மிதா சிங் வந்து உங்களுக்கு யாருன்னு தெரியும், உங்களுக்கு அவங்க வந்து ஸ்கர்ட் கம்ஸுடைய இணை எழுத்தாளர். ஸோ அதனால் அவங்க வந்து அந்த திறமை வந்து இதுலையும் இறக்கியிருக்காங்க. சரி, நம்ம ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லேயும் நிறைய சொல்லிட்டோம்ல, நறுக்கு நாள் சீன்ஸை கொஞ்சம் பார்ப்போம். அந்த முதல்ல நடக்கிற அந்த கொலை, இந்த ஒரு கார் போகும், அந்த காரை வந்து ஒருத்தன் வந்து திருத்திட்டு போ, ஒரு லாரி திருத்திட்டு போவோம், அந்த ஷாட் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக ராவாக எடுத்த படம் மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த சீன் கம்போசிஷன் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரெண்டாவது சீன் என்னென்னா, நௌஷிதன் சித்திக்கும் அவங்க அம்மாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன். இந்த படம் வந்து ஒரு ராவாக ஒரு க்ரைம் த்ரில்லராக போகாமல் ஒரு போலீஸ்காருக்கு அவங்க அம்மா வந்து பொண்ணு தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இதை ஆரம்பிக்கிறப்ப அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த டாக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீ வந்து கண்ணாமலன் கத்துற, உங்கள் அப்பா வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவான், அவன் அவனால் வந்து சமயக்காரன் அப்படி தான் பேசுவான் அப்படின்ற மாதிரி அந்த டாக்லாம் வந்து ரொம்ப ரொம்ப லவ்லியாக இருந்துச்சு, லைவ்லியாக இருந்துச்சு. நவசிதிக்கு நம்ம கலரில் இருக்கார், அவர் கொஞ்சம் ஃபேரன் லெவல்லாம் யூஸ் பண்ணுவார். கடைசியாக வந்து நீ எந்த பொண்ணு, அந்த பொண்ணை தானே நீ பார்க்கறதுக்கு ட்ரெயினில் போக பார்க்க போகிற, சம்திங் லைக் தட் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஃபேரன் லவ்லி பேக்கெட்டை வந்து குப்பையில் போட்டு போகிற அந்த சீன் ரொம்ப நல்ல சீன். ஆக்சுவலி கிளைமேக்ஸில் எல்லாருமே அந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்பொழுது ஒவ்வொருத்தவங்களும், அதாவது ராதிகாப்தி உள்ளார வந்ததுக்கப்புறம் இப்போ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னு கேட்டதுலேருந்து நடக்கிற அந்த சீன் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுக்கள் அவிழக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, உண்மையிலே ஃபேன்டாஸ்டிக்கான சீன் இது, சரியான சீன் அது. இன்னொரு சீன் இடைசேரியில் இன்னொரு சீன் ஒன்று சொல்கிறேன். அந்த அம்மா, அந்த வீட்டுக்கார பெண்ணுடைய வீட்டுக்கார பெண் அவங்க இறந்து போயிடுவாங்க. அதனோட அம்மா அந்த ஃபோட்டோ காமிச்சதுக்கப்புறம் ஜெர்க் ஆகிட்டு, அதுக்கப்புறம் அது கொடுக்குற தண்டனை, மண்ணெண்ணெய் ஊற்றி அது கொடுக்குற தண்டனை இருக்குது பாருங்கள்,
ஆசமான சீன் அது. ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய குலகாரனாக இருப்பாங்க, கஷ்டப்பட்ட மொக்கையார் ஒருத்தவங்ககிட்ட மாட்டிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த சீனை வந்து ரொம்ப நல்லா அழகாக கட்டமைச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. பங்கஜ் குமாருடைய சினிமோடராஃபி படத்துக்கு மிகப்பெரிய பலம். அதுவும் வந்து ஃபஸ்ட்டு அந்த கொலை நடக்கிற எல்லா சீனும் சரி, அவ்வளோ அற்புதமாக அந்த ஒரு சின்ன ஒலிக்கிட்டு மாதிரி அந்த கார் வர்றதா இருக்கும், செக் போஸ்ட்டை தாண்டி போகிறதெல்லாம் லைவ்லியாக இருந்தது. ஸோ எடிட்டர் வந்து நம்ம ஸ்ரீகர பிரசாத் தான் அதை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஸ்னேகா கன்வால்கர், இரண்டு பாடல்கள். பட் அதெல்லாம் வந்து நம்ம அந்த தகடம் டகடம் தன் தன தன் தன் தரடம் தரம் அந்த மாதிரியான பாட்டு, ஏன்னா வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு சோகமாக இருக்கும்போது ஒரு வீராவேசமாக போகிறது அந்த மாதிரிக்கெல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காங்க. நம்மளும் ஹிந்தி தெரியல, சப்டைட்டில் ஏதோ பார்த்து நம்ம சூப்பர் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் எனிவே பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ சிவானி ரகுவன்சி தான் வந்து அந்த அக்கா பொண்ணாக நடிச்சிருக்காங்க. அவங்க பார்த்துமே எனக்கு ஏதோ ஒன்று டவுட் ஓடிட்டு இருந்தது. கட்சியாக அதே மாதிரியே வந்து சீன்லாம் வச்சு கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அதெல்லாம் ஒன்றுங்க. இந்த படத்தை வந்து ஹனி ஜெஹான் அவங்க தான் வந்து இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. உண்மையிலே வந்து ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஃபிலிம் இது. இந்த திரைப்படத்தில் வந்து அடல் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அது கொஞ்சம் பெரியவங்களாக பார்க்குறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் வந்து இந்த திரைப்படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் சப்டைட்டிலோட இருக்குது, ஓடிடி பிளாட்ஃபார்ம் நெட்ஃப்ளிக்ஸில் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸில் இருக்கிற மதிப்பெண் வந்து நைஸ் அவுட் வந்து ஹாலிவுட் லெவலில் பண்ணாங்க. நம்ம கான்பூர் லெவலில் ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுவும் அதை காப்பி அடிக்காமல் ஆனால் அதே ஸ்ட்ரக்சரில் ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த திரைப்படத்துக்கு 5-4 ஜாக்கி சினிமாஸ் கொடுக்கின்றது. த்ரில்லர் ரசிகர்கள் அவசியம் தவற விடாமல் பார்த்துருங்க. வித்தவுட் அதாவது பாஸ்லாம் பண்ணலாம் பார்க்காம ஒரு தேட்டரில் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் என்பதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை. வேறு நான் மீண்டும் வேறு ஒரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.